வணக்கம். சிவாஜி 3D அந்த படத்தோடைய விமர்சனம் அதை வந்து இன்னைக்கு பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் சொல்லணும். ஏவிஎம் ப்ரொடக்ஷனை இப்போ வந்து வழிநடத்துகிற அருணா மற்றும் அப்பர்ணா குகன் அவங்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரெண்டு பொண்ணுங்க இவ்வளோ பெரிய ஒரு ஸ்தாபனத்தை வந்து நடத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது. ஒரு வெல்கமிங் சைன். இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸை வந்து பொண்ணுங்க எடுத்து நடத்தணும். ஏன்னா தேர் மோர் ரெஸ்பான்சிபிள். ஒரு பையனாக அதில் சொல்கிறதோட வெக்கம் இல்லை எனக்கு. ஏன்னா நான் பர்சனலாக எங்கள் அம்மா அவங்களெலாம் பார்க்குறேன்ல. ஸோ சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ், நிறைய இன்னோவேஷன் உள்ளே கொண்டு வாங்க. நிறைய புது கதைகள், புது களத்தை எங்களுக்கு காமிங்க. ப்ரொடக்ஷன்லேயும் சரி, மற்றதெல்லாம் எத்திக்ஸு, டிரான்ஸ்பேரன்சி இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப பெருசாக வாங்க. ரெண்டாவது, இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பார்த்த உடனே நான் ரெண்டு பேர்த்த ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த சிவாஜி படம் பார்க்குறப்போ ரகுவரன் கொச்சின் ஹனீஃபா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இன்றைக்கி நம்ம கூட இல்லை. மிகச்சிறந்த பர்ஃபார்மர்ஸு. ரகுவரன் அடிச்சதுக்கு நீ வில்லன் வந்து பிறந்து தான் வரணும். அதே மாதிரி கொச்சின் ஹனீஃபா மாதிரி காமெடி பண்ணுறதுக்கும் இன்றைக்கி ஆட்கள் கிடையாது. ரெண்டு பேரையும் தமிழ் சினிமா பெருசாக மிஸ் பண்ணது. மூணாவது ஒருத்தர் இருக்கார், ஜாம்பவான் சுஜாதா அவர்கள். இந்த படத்துக்கு வந்து கதை வசனங்கள் எழுதினவர். அவர்லாம் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பேரிழப்பு. ஏன்னா அவரை மாதிரி வந்து ஒரு இந்த டைமிங் டைலாக்ஸ், அந்த சென்சிபிளான டைலாக்ஸ்லாம் இனி எழுதுறதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதை சொல்லிக்க விரும்புகிறேன் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. படங்க சரி, இதில் என்ன இருந்த போது நாங்கள் 2007 பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய இருக்குங்க. அதான் சொல்கிறேன் என்னென்னா, 3D கன்வர்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு கண்ணில் விளக்கனை விட்டுட்டு வந்து உட்காந்து இலச்சி இலச்சி பண்ணியிருக்காங்க 3D. ஏன்னா அது வந்து நல்ல படத்தில் வந்து தெரியுது. ஒரு தெளிவான ப்ரொஜெக்டர் இருக்குல்ல சத்தியம்லையோ, இல்லை வேறு நல்ல ப்ரொஜெக்டர்ஸ், அட்வான்ஸ் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குல்ல தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்போவே வந்து கேவி ஆனந்த் சினிமாட்டோகிராஃபருக்கு அவருக்கு வந்து பட்டுச்சானுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த்தாக நிறைய சீன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதங்காட்டிக்கு வந்து 3D கன்வெர்ட் பண்ணும்போது வந்து இது 3D-க்கே எடுக்கப்பட்ட படம் மாதிரியே தெரியுது. பட் தான் அவங்களுக்கு அப்போது எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது கடைசியில் வர அந்த பாட்டெலாம் தீ 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 பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்திருக்காங்க. 3D அவ்வளோ சூப்பராக தெரியுது. பாடல்கள் எல்லாமே விசில் பறக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா ஒரு பெரிய தமிழ் படத்தை 3D-ல இப்போ தான் முதல் முதல்ல நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் உட்காந்துருக்கிறப்போ வந்து அந்த பழைய படம், ஏற்கனவே பார்த்த படம் அப்படிங்கிறதே பல பேர்த்துக்கு மறந்து போச்சு. எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விசிலடித்து கொண்டாடினாங்க. ஸோ சிவாஜி 3D-னுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து அங்கேயே தெரியுது. இல்லைனா நிச்சயமாக வந்து ஒரு பார்த்த படத்தை இவ்வளோ தூரம் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ரஜினி. ரஜினி இருக்காரு, இல்லை வந்து ஸ்ரேயா இருக்காங்க அப்படிங்கிறக்காண்டி மட்டும் இல்லை, அந்த படத்தோடைய குவாலிட்டி வந்து எல்லாமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது. ரெண்டாவது விஷயம், படத்தை வந்து நல்ல ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக அதோடய எசன்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் ஒரு 20-25 நிமிஷம் வந்து ரொம்ப அழகாக ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அது வந்து படத்தை வந்து இன்னும் ரேசியாக்குது, நம்மளை யோசிக்கவே வைக்க விட மாட்டேது. இன்ஃபேக்ட் நான் பார்த்த படம் தான் இருந்தாலும் வந்து இப்போ பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ் கூட வந்து எனக்கு போர் அடித்த மாதிரி எனக்கு தெரியலங்க. ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு படம் பூரா வந்து ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான். ஸோ படம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், இந்த வீக்கெண்ட்ஸில் ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு இது ஒரு பக்காவான என்டர்டெய்னரு. நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. பட் இந்த 3D-ல பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. போய் பாருங்கள், நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒத்துக்குவீங்க. அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒன்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்கனாவே வேர்ட் ஆஃப் மவுத் போக ஆரம்பிச்சிடும். போக ஆரம்பிச்சுன்னா இதோட ரெவன்யூ வந்து இப்படி போகும், இந்த கிராஃப் மேலே போகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற அந்த தியேட்டர் ஓனர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப சென்சிபிளான ஆள். ஸோ அவர் சொன்னார், நான் அதை பார்த்தேன், பிக் ரொம்ப ஒர்த்தியான ஒரு எஃபர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதங்காட்டி தான் வந்து பிக் பண்ணி நான் என்னோடய தியேட்டரில் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது வந்து படத்தை பார்க்குறப்ப தெரிஞ்சுது. எல்லாமே ஒரு ரஜினி வந்து இன்னும் அழகாக தெரிகிறார் சங்கர் சொன்ன மாதிரி. அதே மாதிரி கேவி ஆனந்தனுடைய சினிமாட்டோகிராஃபி வந்து எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து இந்த 3D-ல கன்வெர்ட் பண்ணுறப்ப தான் தெரியுது. அவர் எவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறது இந்த 3D-ல கன்வெர்ட் பண்ணுறப்ப தான் வந்து தெரியுது. ஸோ ஒரு டோட்டல் பேக்கேஜுங்க, ஒரு பக்காவான என்டர்டெய்னரு. உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் இருந்தாலும் சொல்கிறேன். இது வந்து அந்த சிவாஜியில விட இது வந்து ஒரு
ஒரு ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக உங்களை என்டர்டெயின் பண்ணால் ஆச்சரியப்படாதீங்க அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய கருத்து. இந்த படத்திற்கு, இந்த வெர்ஷன் ஆஃப் சிவாஜிக்கு வந்து நிச்சயமாக என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5-4 தருவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி வந்து நம்ம பேசலாம் ஆர்ட்டு அப்படி அப்படின்ட்டு, பட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுவது அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டை அழிக்க வல்ல அத்தனை விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிறங்காட்டிக்கு வந்து இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டாலும் என்ஹான்ஸ் பண்ணி இது வந்து பெரிய வசூலை குவிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. அது வரும் நாட்கள் வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து நிச்சயமாக சொல்ல முடியனால. ஸோ இதுதான் படம். சரி, அதோட முடிஞ்சது அப்படின்னா, இல்லை, நான் ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு இந்த ரிவ்யூவின் வாயிலாக வந்து ஒரு மெசேஜை வைக்கணும் அப்படிங்கிறது தான். என்னென்னா, படம் பார்க்குறப்போ டக்குன்னு பட்டுச்சு, ரஜினி ஒரு சீனில் சொல்லுவோம் அப்படி பாருங்க, ஏழை ஏழை ஆகிட்டே இருக்கான், பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. சார், நீங்கள் அடையாத உச்சம் கிடையாது, நீங்கள் பார்க்காத பணம் புகழ் கிடையாது. என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னென்னா, சினிமாவை தாண்டி நீங்கள் நிறைய பண்ணுறீங்க இல்லைங்களே, ஆனால் இன்னும் வந்து ஏன் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் உரிமையோடு சொல்ல முடியும், ஏன்னா நீங்கள் தான் வந்து எங்களை வந்து காது கொடுத்து கேட்குற ஆள். நாங்கள் வந்து உங்களை எங்களோட வாழ்க்கையோட பகுதியை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமாக வச்சுட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி பல பேர் 50 வருஷமாக தன் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக வந்து வச்சுட்டுருக்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து உரிமையாக கேட்கலாம் அப்படிங்கிறக்காண்டி ஒரு கடைக்கோடி ரசிகனாக நான் இந்த கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறேன். நீங்கள் காட்டுற அதே இது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பணக்காரன் பணக்காரனாயிட்டே இருக்குது, ஏழை ஏழையாகிட்டு இருக்கப்படுங்க, இது இன்னும் ஒஸ்ட் ஆகிட்டே இருக்குது சார். நீங்கள் காட்டின அந்த 40,000-50,000 கோடி ரூபா கருப்பு பணம், இல்லை 20 லட்சம் கோடி ரூபா இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி 4 மடங்கு ஆகிடுச்சு சார். சில அரசியல்வாதிகள் நாட்டை விற்கிறதுக்கு வந்து எப்படியாவது வித்துறணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. மாணவர்கள் ஒன்றுமே இல்லாதவனுக்கெல்லாம் வந்து கேரண்டியே இல்லாமல் 10 கோடி 100 கோடி தரும் பேங்கானது ஒரு மாணவன் ஒரு 2 லட்சம் கேட்டால் தராமல் அதுக்கு வந்து பூச்சி மருந்து குடிச்சிட்டு செத்த மாணவன்லாம் எனக்கு தெரியும் சார். ஸோ ஏதாவது ஒன்று இனி வந்து நீங்கள் வந்து முன்னாடி வரணும், வந்தே தான் ஆகணும். நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குங்க, நீங்கள் வந்து அடுத்து முதலமைச்சராகுங்க அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ரஜினியாகவே இருங்க, நீங்கள் பண்ணுறதே பண்ணுங்க, ஆனால் குறைந்தபட்சம் கல்வி காண்டியாவது குரல் கொடுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா மாணவர் கல்வி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பணக்கார மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப இங்கிலீஷ் பேசுகிற ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ்னாலும் கட்டுறதுக்கு வந்து அவங்க அப்பா ரெடியாக இருக்காரு. அது ஏன் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட காசு போய் சேருது, எல்லாம் இல்லீகல் வழியாக போய் சேருது, இங்கே கேட்குறதுக்கு ஒருத்தரும் ஆள் கிடையாது, எல்லாமே லஞ்ச லாவண்யம் தான், நீங்கள் அந்த படத்தில் சொல்கிற மாதிரியே தான். ஸோ அந்த படத்தில் இருக்கிற சிவாஜி எங்களுக்கு ஒரு பகுதியாவது வந்து நிஜத்தில் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழமான கோரிக்கை இந்த வீடியோவின் வாயிலாக. ப்ளீஸ் வெளியே வாங்க, வெளியே வந்துட்டு கல்விக்காண்டியாவது குரல் கொடுங்க, வேறு எதுக்கும் குரல் கொடுக்க முடியாது. புரியுது, உங்களுடைய பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் எங்களுக்கும் புரியுது, ஆனால் மாணவர் கல்விக்காண்டி ஒரு லோனு ஒரு மாணவன் போய் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்து ஒரு பேங்க்கில் கேட்குறான், அவங்ககிட்ட ஒரு கேரண்டியுமே இல்லை, அவன் எப்படி சார் கேரண்டி தர முடியும்? 2 லட்சம் போய் கேட்குறவங்ககிட்ட என்ன கேரண்டி இருந்துட போகும் சார்? ஒரு கோடி கேட்குறவங்ககிட்ட வேணால் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கலாம், இல்லை 2 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கலாம், 2 லட்சம் கேட்குறவங்ககிட்ட என்ன இருக்கும்? இல்லாமல் போய் தானே சார் நாங்கள் போய் பேங்க்கு வாசலில் வந்து உட்காந்துட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி நிராகரிக்கப்படுகிற மாணவர்களுக்கு இந்த படத்தில் இருக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு தேவையில்லை, இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது நடக்க போகிறதில்ல. ஆனால் ஏதாவது ஒன்று முன்னாடி வந்து அவர்களுக்காண்டி ஒரு காலேஜோ உங்களால் முடியாமலாம் இல்லை, ஏன்னா நீங்கள் சொன்னால் கேட்குறதுக்கு அங்கே 1000 ஆட்கள் இருக்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு 4 ஃப்ரீ காலேஜ், இல்லை குறைந்தபட்சம் ஒரு காலேஜ் 100 கோடி ரூபா போட்டு ஆரம்பிங்க. 100 கோடி ரூபாய்ங்கிறது ஒன்றுமே கிடையாது அங்கே, எனக்கு தெரியும், அதங்காட்டி தான் சொல்கிறேன் நான், போட்டு ஆரம்பிங்க. 1000 மாணவர்கள் இலவசமாக படிக்கிட்டோம், ஏன்னா நம் மாணவர்களை மிக கேவலமாக வந்து சில சாராக பார்க்கிற காலம் வந்துருச்சு. நம்மளுடைய கல்வி தகுதியை வந்து நிறைய இடத்துல வந்து கேள்விக்குறி போட்டு பார்க்குறாங்க. நிறைய பேர்த்துக்கு ப்ராப்பராக இங்கிலீஷே பேச தெரியல, அவங்க போய் ஒரு இன்டர்வியூவில் உட்கார்றப்ப வந்து வெட்கி கூணி குறுகி உட்காந்துருக்குறாங்க. அப்போ அங்கே பணக்காரன் வீட்டில் அந்த மெத்த படித்து அவன் பையன் போய் இங்கிலீஷில் பேசிட்டு அவன் பாட்டுக்கு வந்து டப்புன்னு வாங்கிட்டு போயிடுறான் சார்.
ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு வந்து வேற எதுலேயும் இருந்துட்டு போட்டு லஞ்ச லாவணத்துல நம்ம இன்னைக்கு ஒழிக்க முடியாது, அது ஒழிகிற மாதிரியும் தெரியல. ஆனால் இந்த ஒரு மாணவர்களுக்காண்டியாவது நீங்கள் முன்னாடி வந்து உங்கள் மேலே உசிரியே வச்சிருக்கிற ரசிகர்கள் நிறைய பேர் மாணவர்கள் தான். ஸோ தயவுசெய்து அவர்களுக்காண்டி முன்னாடி வந்து நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான ஆனாலும் ரொம்ப அழுத்தமான ஒரு வேண்டுகோள். இது நீங்கள் நிச்சயமாக பண்ணணும், என்ன காசு தான் சார், நம்ம என்ன கொண்டு போயிடுறோனே. அதே நீங்கள் அந்த படத்தில் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ரூபா ஒட்டும் பார்த்தீங்களா, இதை கூட கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதானே நம்ம எதை கொண்டு போயிடுறோம் சார். இங்கே இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் வந்து இந்த பணத்தினால ஏன் இவ்வளோ பெரிய வேறுபாடு, ஒருத்தனுக்கு சோறு இல்லை ஒருத்தன் பார்த்தா உக்காந்துட்டு பீஸாவும் பர்கரும் வந்து மாறி மாறி தின்னு வயிற்றை பெருசாக்கிட்டு இருக்கிறான். ஸோ ப்ளீஸ் மாணவர்களுக்காண்டி நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை நீங்கள் நிச்சயம் பண்ணுவீங்கன்னு நினைக்க நான் நிச்சயமாக நம்புகிறேன். ரஜினிக்கு வேண்டியவர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை அவருக்கு கொண்டு போய் சேருங்க, நிச்சயமாக அவர் பார்ப்பார். அவரால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது, ஏன்னா நிறைய பண்ணியிருக்கார், அவருடைய சேவை என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ இதையும் நீங்கள் எங்களுக்காண்டி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதே கீழே மேலே இருந்துச்சு மாற்றிட்டாங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டி வீடியோக்குள்ளே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளாக வெளியிடுங்க, உங்கள் கருத்துக்கள் எப்பவுமே வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.